கடந்த டிசம்பர் 17-18 ஆகிய இரு தினங்களில் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணத்தினால் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போதைய சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்கள் மழை வெள்ளத்தால் சூழ்ந்து அங்கிருந்தவர்கள் வெளியே எங்கும் நகர முடியாத நிலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தின் காயல்பட்டினம், சிறுதண்டநல்லூர், பேட்மாநகரம், ஏரல், கேம்லாபாத், தென் திருப்பேரை, செய்துங்கநல்லூர், ஆறாம்பண்ணை, கொங்கராயக்குறிச்சி, ஆழ்வார் திருநகரி உள்ளிட்ட மற்றும் இவற்றை சுற்றிலும் உள்ள கிராமங்கள் அவற்றில் வசிக்கக்கூடிய மக்கள் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு தங்களுடைய குடியிருப்புகளில் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிற காரணத்தினால் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உணவு, குடிநீர், பிஸ்கட்டு, குழந்தைகளுக்கு தேவையான பால் உள்ளிட்டவற்றுக்காக தமிழ்நாடு தவு ஜமாத்தி போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை நாடக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தொண்டு நிறுவனங்களாலும் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை. தமிழ்நாடு தவு ஜமாத்தும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் இறங்கி அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களாலும் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை தாண்டி பல கிராமங்களுக்கு சென்றடைய முடியவில்லை. உடனடியாக இங்கு சிரமத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறேன். உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை கூட பெற முடியாத நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மக்களை உடனடியாக மீட்பதற்கு மத்திய அரசு ஹெலிகாப்டர்களை இயக்க முன்வர வேண்டும். ஹெலிகாப்டர்கள் என்பது அமைச்சர்களும் பிரதமர்களும் பவனி வருவதற்கு மட்டும்தான நாட்டின் முதுகெலும்பு என்று போற்றப்படுகிற விவசாயிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றைக்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்கும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நிவாரணங்களாக வழங்குவதற்கும் மத்திய அரசு ஹெலிகாப்டர்கள் இயக்க உடனடியாக முன்வர வேண்டும் என்று தமிழ்நாடு தவு ஜமாத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.